welcome you to my channel Changing Tree. So today's topic is specific learning difficulties. So specific learning difficulties அப்படினா என்ன? So what are the topics will come under specific learning difficulties அப்படிங்கறத பார்க்க போறோம். Okay, so first of all specific learning difficulty அப்படிங்கறது SLD அப்படினு சொல்வாங்க. So the areas in which the children have issues okayங்களா? So அதாவது learning difficulties என்ன எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது. So there are few categories in that, so we are going to look into that. Okay, first one is dyslexia. So what is dyslexia அப்படினு பாத்தீங்கன்னா reading difficulty. So இதுல வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்த்திருக்கோம். So reading difficulties அப்படிங்கறதுல என்ன ஏரியாஸ்லாம் included அப்படிங்கறத அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். So dyslexia is reading difficulties. The child will have issues with academic part. கண்டிப்பா உங்களுக்கு academicsல difficulties இருக்கும். So next area அப்படினு பார்த்தோம்னா dyspraxia. So dyspraxia அப்படினா என்ன அப்படினா developmental coordination issues. So coordination அதாவது eye hand coordination-ஆ இருக்கட்டும் இல்ல walking or jumping. So அதெல்லாம் இருக்கறப்போ clumsy-ஆ நடப்பாங்க இல்லனா வந்து strong posture சரி இருக்காது. So இதெல்லாம் வந்து coordination difficulties-ல வரும். So that is dyspraxia அப்படினு நம்ம சொல்வோம். Next one பாத்தீங்கன்னா dysphasia. So what is dysphasia அப்படினு பார்த்தோம்னா language impairment. So language difficulties இருக்கும். So அதாவது some children they will not be able to talk properly. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஆகோ இல்ல ஒரு பேராகிராஃப் ஆகோ பேசுறப்போ தே வில் நாட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. ஸோ நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற ஆன்சர் அவங்களால சொல்ல முடியாது. ஆர் சம் கிட்ஸ் பாத்தீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு ஆன்சர் பட் இட் வில் பி சிங்கிள் சிலபிள் வேர்ட் இல்லைனா ஒரு டூ சிலபிள் வேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. தே டோன்ட் கிவ் ஆன்சர்ஸ் இன் சென்டென்சஸ். ஓகே, ஸோ தட் இஸ் லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ். இது வந்து யார் பேசிக்காக ஒர்க் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஸ்பீச் தெரபிஸ்ட் they will work on this. Okayங்களா? So some children will have articulation issues, pronunciations வந்து clear-ஆ இருக்காது. So அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அது உள்ள போனால் நிறையா இருக்கு. So இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவோம். So what is dysgraphia அப்படின்னா ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ். So இன்னொரு ரைட்டிங் வந்து ஐ ஹவ் டோல்டு இந்த அதர் வீடியோ நம்ம டிஸ்லெக்ஸியா பார்க்குறப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரைட்டிங் டிஃபிகல்ட்டிஸ். So that is different. Okay, so இந்த dyspraxia அப்படின்னா என்ன dysgraphia அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து த சைல்டு வில் ஹாவ் ரைட்டிங் இஷ்யூஸ் அதாவது மோட்டார் கோஆர்டினேஷன் இப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் இப்போ ஒரு போர்ட்லேருந்து காப்பி பண்ணி எழுதுறது. ஸோ அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வில் நாட் பி ப்ராப்பர் சரிங்களா. ஸோ காப்பி பண்ணி எழுத மாட்டாங்க. ஸோ காப்பி பண்ணுறப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக காப்பி பண்ணி தே வில் நாட் பி ஏபிள் டு ரைட். சம் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காப்பி பண்ணி எழுதிட்டே வருவாங்க நடுவில் ஒரு வேர்ட் மிஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா வந்து செகண்ட் லைனில் போய் எழுத மாட்டாங்க. ஸோ அந்த அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறது தான் வந்து டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் தென் திஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி. ஸோ இது ரொம்ப காமனான டேர்ம் எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் ஏடிஹெச்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ வாட் இஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு தே வில் நாட் பி ஏபிள் டு அட்டென்ட் டு த ஸ்டிமுலை ஃபார் மோர் தென் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளால வந்து ஒரு 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 விஷயத்தில் நம்மளால ஒரு ஒன் ஹவர் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நார்மல் கிட்ஸ் நார்மல் ஸ்கூலில் இருக்க கிட்ஸ்னால ஒரு ஹாஃப் அன் ஹவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஒரு 10 minutes இட் செல்ஃப் இஸ் அ பிக் டீல். ஓகே, ஸோ அந்த 10 minutes அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதுதான் அட்டென்ஷன் டெஃபிசிட். ஸோ தே வில் ஹாவ் அட்டென்ஷன் இஷ்யூஸ். ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் வெரி ஷார்ட்டு. ஓகே, அந்த மாதிரி குழந்தைங்க ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ அட்டென்ஷனும் டெஃபிசிட்டாக இருக்கும், அட்டென்ஷனும் குறைவாக இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க. ஸோ அது வந்து காமன். இனிஷியலாக நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம சொல்லுவோம் ஐயோ இந்த பையன் ரொம்ப துரு துரு இருக்கா. ஸோ தட் இஸ் காமன். பட் அதுவே வந்து பில்ட் ஆகிட்டு அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் இது வந்து க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வென் யூ டேக் யூர் சைல்டு த பீடியாட்ரிஷன் தே வில் டெல் யூ அது வந்து இஸ் நார்மலா இல்லை வந்து இட் கம்ஸ் அண்டர் ஏடிஹெச்டியா அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ தீஸ் கிட்ஸ் வில் நாட் சிட் இன் த கிளாஸ். ஸோ கிளாஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஒரே இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார்றது ஒரு டிஃபிகல்ட்டி. ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அது 10 minutes மேலே அவங்களால அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ தே ஆர் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இந்த அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏடிடின்னு சொல்லுவோம், அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர். ஸோ வாட் இஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் அப்படின்னா த சைல்டு வில் ஹவ் அட்டென்ஷன் இஷ்யூஸ் அகெயின். ஸோ இவங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, தே மைட் பி ஹைப்போ ஆக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை துரு துருன்னு இருப்பாங்க, இவங்க வந்து துரு துருன்னு இருக்க மாட்டாங்க. தே கேன் சிட் இன் த பிளேஸ்,
தே வில் பி லைக் நீங்கள் ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு போனால் தே கேன் சிட் எல்லாமே. பட் என்ன அப்படின்னா அட்டென்ஷன் சுத்தமாக இருக்காது ஓகேங்களா. ஸோ சம் சில்ட்ரன் எங்கள் கிளாஸில் டீச்சர்ஸாக இருந்தால் தெரியும், கிளாஸில் பார்த்துருப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டே ஃபார்ம் ஒர்க் பண்ண மாட்டான். ஸோ அட்டென்ஷன்றது இட் வில் பி ஜீரோ, அட்டென்ஷன் ஸ்பேன் வில் பி ஜீரோ, பட் ஹைப்பர் ஆக்டிவ் வில் நாட் பி தேர் ஓகே. தே வில் பி நார்மல் ஆர் தே வில் பி ஹைப்போ ஆக்டிவ் சரிங்களா. ஸோ இது ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், இட் இஸ் ஆல்சோ வெரி காமன் டேர்ம் ஆட்டிசம். ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஸோ ஆட்டிசம் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பல, பட் இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சம் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா. இதுலேயே வந்து ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் இருக்காங்க, லோ ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் இருக்காங்க. ஸோ ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும், பட் அவங்களால அகாடமிக்காக ப்ரோக்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், அது கீழே வர கேட்டகரிஸ் இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஐ அம் டூயிங் திஸ் ஓகே. ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.